கொடைக்கானல் பாம்பரத்துலேருந்து ஜோசப் பேசுகிறேங்க. எங்கள் அப்பா பேர் வந்துட்டு ஆனந்தராஜி. இது வரைக்கும் வந்து கொடைக்கானல் தற்கொலை பண்ணுறவோ சூசைட் பண்ணுறவோ பூரா வந்து பாடி எடுக்க போகிறோம் வந்து எங்கள் அப்பா மொதல் பண்ணியிருந்தார். எங்கள் அப்பாவுக்கு உட்பட நான் பண்ணிட்டுருக்கேன். நான் இது வரைக்கும் வந்து எடுத்து நான் வந்துட்டு 99 பாடி எடுத்திருக்கேன். 99 பாடி வந்து எடுத்ததில் வந்துட்டு நான் தான் போயிருக்கேன். நான் கூட வந்துட்டு ஆளுக்கு யாரும் கிடையாது. டெம்பரவரி ஆளை கொட்டு போவேன். நான் ஆளுகளை வச்சு எல்லா வந்துட்டு முடியாதவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன். நான் யாரு கவனி அந்த செத்தவனு கவனி செய்ய கிடையாது. அவங்க தாய் தப்பனு காவண்டி எங்கள்கிட்ட வந்து தான் கண்ணீர் விடுவாங்க. கண்ணீர் விட்டு அழுந்து வந்துட்டு என் பிள்ளைய முகத்தனாக கொண்டு காமிப்பா, நான் ஆண்டவர்கள்லாம் நம்பலை, உங்களை தான் நம்புகிறேன். நீங்கள் கொண்டாந்து வந்து கொண்டாந்து காமிக்க வேணும் எல்லாரும் ஒரு ஜனமே சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களை தேடி வந்து வந்துட்டுக்கோம். நீனாலும் கொண்டாந்து காமிப்பா அப்படின்னா அவங்க தாய் தப்பா வந்து என்னை தேடி வருவாங்க. எந்த ஹெல்ப்பும் அவங்கள்ட்ட கேட்குறது கிடையாது. மக்களுக்காக வேண்டி நான் செய்யணும்னு நினைக்கிறேன். நான் குணா ஸ்பாட்டுன்றதை வந்துட்டு பயங்கரமான காடுங்க. எவிஷன் வந்துட்டு அப்படின்னு கேட்டால் குணா கேஸ்ன்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே பூமிக்கு உள்ளே போகிறது. இது வரைக்கும் வந்துட்டு 8 பாடி விழுந்திருக்காங்க. கொடைக்கானல் வந்துட்டு நான் சூசைட் பண்ணுறாங்கன்னா வந்து தடுக்கப்படுறாங்கன்னா இந்த பாடியை வந்துட்டு ஓப்பன் பிளேஸில் இருக்கிற பாடியை வந்துட்டு யாராக இருந்தாலும் எடுத்துருவாங்க. இது எப்படின்னு கேட்டேன்னா பூமிக்கு உள்ளே வந்துட்டு உள்ளே போயிருது பாடி. நான் வந்து ஒரு 300 அடி கீழே இறங்கியிருக்கேன். இறங்க நான் வந்துட்டு ஆக்சிஜன் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது ஒரு 100 இறங்கினால வந்து ஆக்சிஜன் எதுவுமே வேலை செய்யாது. நான் 300 இறங்கினதில் வந்து இறங்கினா என்னையெல்லாம் வந்து தம் கட்ட முடியல. எங்கள் அப்பா காலத்தில் வந்து ஒரணா காயின்ஸ் இருக்கும் போதே வந்துட்டு 100,000 செலவு பண்ணியிருந்தால் மதுரை அம்பாசிடர் ஏஜென்ட் செம்மன் ஆடார். அவர் சமாதி கூட அங்கே இருக்குது. இப்போ குணா கேவ்ஸ்ன்ற ஸ்பாட்டில் வந்துட்டு சமாதி வந்துட்டு அவருக்கு இருக்க அடையாளத்துக்கு வந்து ஒரு கல் தூண் கட்டியிருக்காங்க. அந்த கேவ்ஸ் வந்து குணா ஸ்பாட்டை வந்துட்டு அறிமுகமானே குணா படம் எடுத்தது தான். சீனுக்காக வேண்டிய வந்துட்டு அந்த இடம் பார்க்கணும், இந்த இடத்த வந்துட்டு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் நான் வந்து இடத்த கண்டுபிடிச்சி நான் கூட்டு போய் காமிச்சேன். அதுக்கு முன்னாடி செம்மநாடாக இறந்தது. அதுக்கு வந்து எந்த அட்டைமெண்ட்டும் இல்லை இருக்குது. குணா படம் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு செம்மநாடாக இறந்ததுக்கே அறிமுகமானது. எங்கள் அப்பா காலத்துலேயே வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா கொடைக்கானலில் வந்துட்டு யாருமே எடுக்க முடியாத காலத்தில் வந்து கேரளா வந்து ஒருத்தர் வந்து கேரளாக்காரு. அவர் 100,000 கொடுன்னு ஃபஸ்ட்டு வந்துட்டு முத நாள் போயிருக்காப்புல பேனா அவர் பாக்கெட்டில் வச்சுருந்த பேனா மூடி கடந்ததுக்கு பேனா மூடி மட்டும் எடுத்துகிட்டு எங்கேன தான் கிடக்குது அப்படின்னு பேனா மூடி எடுத்துகிட்டு அவர் ஃபேமிலிகிட்ட வந்து கேட்கும் போது இதுதான் எங்கள் அப்பா வச்சுருந்த பேனா மூடின்னு கேட்கும்போது மறுநாள் போய் என்ன செஞ்சிருக்காங்க கீழே போகும்போது அவர் பர்ஸ் ஒன்று கறந்துருந்துருக்கு. அந்த நேரத்தில் வந்துட்டு 10 லைட்டு தான். இந்த மாதிரி எமர்ஜென்சி ஆக்சிஜனும் கிடையாது, ஏன்னா ஜென்ரேட்டர் எதுவுமே கிடையாது. டார்ச் லைட்டு இதை மாதிரி கொண்டு போயிருந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு 10 லைட்டு கொண்டு போயிருக்காங்க. 10 கொண்டு போகும்போது கொஞ்சம் 10 வகலாம் 10 ஒரு 50 கொண்டு போகும்போது என்னென்னா 10 லைட்டு அப்போ பூரா ஃபஸ்ட் ஆகிரும். ஃபஸ்ட் ஆகும்போது என்னென்னா திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி ஒருத்தி ஒருத்துக்கு கொண்டு போயிட்டு கேரளா கரையில் லைட்டு வேணாம் ஒன்றும் வேணாம் தடவி தடவி போய் இந்த பாடிங்கனை தான் கிடக்கும் அப்படின்னு அவனா கேரளக்காரனா பாடி கண்டுபிடிச்சிட்டு என்ன தான் இருக்குன்னு 3 கண்டுபிடிச்சி வந்துட்டு 100,000 வந்துட்டு செலவு பண்ணியிருக்காங்க. சம்மதி கிடையாது, ஒரு கல் தூண் இருக்குது. இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் 9 பேர் வந்துட்டு அந்த பையனை வந்து கேஸ் உள்ளே விழுந்துருக்கானுங்க. அப்பயே வந்து 100,000 செலவுங்க ஒரணா காலத்துலேருந்து 100,000 செலவு பண்ணிக்கானுங்களே. இப்போ போய் வந்துட்டு ஒரு பாடிக்குன்னா 5 வந்துட்டு 10 செலவு பண்ண முடியும். யாராலும் முடியாது. 300 வந்துட்டு 200 இறக்கி விட்டானுங்க என்னைய. என்னால் முடியல, ஆக்சிஜன் வேலை செய்ய மாட்டேங்குது. ரெண்டாவது டார்ச் லைட்டு வேலை செய்ய மாட்டேங்குது. எப்படி இறங்க முடியும்? கொடைக்கானல் ஓப்பனாக இருக்க பிளேஸில் நான் எடுத்துருவேன். நான் தான் பெரியன்னு சொல்லலை, எனக்கு மேலே பெரியவங்களாம் இருக்காங்க. கடலில் வந்து உழுகுறாங்க, அவ்வளோ காலத்தில் வந்து கடற்கரையிலேருந்து உள்ளே வந்துட்டு கடலில் உழுகிற அவ்வளோ இழுத்துக்கிட்டு கொண்டுறாங்க. கொடைக்கானல் உள்ளவர்களுக்கு நீச்சல் தெரியாது, தண்ணியில் உள்ள நீந்த தெரியாது, பூமிக்கு மரத்தில் ஏற தெரியும், வரக்காட்டில் இறங்க தெரியும். நான் ஓப்பன் பிளேஸில் 5,000 பழம் இருந்தாலும் 10,000 பழம் இருந்தாலும் நான் பாடியை கொண்டாந்து அவங்க தாய் தாப்பங்கனுக்கு வேண்டி கொண்டாந்து ஒப்படைக்கிறேன். நான் போக முடியாதுன்னா ஓப்பன் பிளேஸாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ நீங்களும் நானும் உட்காந்துருக்கோம். இது வந்து கேவ்ஸ் உள்ளே வந்து பூமிக்குள்ளே போகுது. பூமிக்குள்ளா ஒரு 10-50 நீளமாக இருந்தால் வந்து ஒரு அகலமாக இருந்தால் 50 நீ அகலமாக இருந்தால் ஓப்பன் பிளேஸாக இருக்கும். வந்து ஆக்சிஜன் வேலை செய்யும், எல்லாமே இது பண்ணும். இது வந்துட்டு 2 கூலியில் வந்துட்டு உள்ளே பூமிக்கு உள்ளே போகுது. இதில் ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு 300 இறங்குறோம். 300 இறங்கும்போது கால் வைக்கிற கூட இறங்கல. என் உயிருக்கு எனக்கே பாதுகாப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்துட்டு நான் கேரண்டி கொடுக்க முடியும்? இது வரைக்கும் வந்து கம்பல்சரி வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு எப்படி எத்தனை கோடி செலவு பண்ணாலும் செலவு பண்ணி எடுக்கலாம். ஆனால் எடுக்கூட வந்துட்டு அவளை செலவு பண்ணி எடுக்கிறதுக்கு தகுதி அவங்க தாய் தப்பண்டிங் கிடையாது. சரி, அவங்க தாய் தப்பனை விட்டாலும் ஏன்னா கவர்மெண்ட்டை பார்த்து இது ஸ்டெப் எடுத்து வந்து இதனால் ஒர்க் பண்ணலாம்ல. மினிமம் வந்துட்டு 300 வந்துட்டு அதுக்கு மேலே ஆக்சிஜனே கிடையாது. 9 இது வரைக்கும் விழுந்திருக்காங்க. 9 வந்துட்டு என்கிட்ட வந்து என்னை தேடி வந்து கேட்டிருக்கேன், நீனாலும் வந்து எடுத்து கொடுப்பாருன்னு சொல்லி. அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக பார்சல் வந்து தண்ணி வருது. அந்த தண்ணி வந்துட்டு எங்கன்னா வந்துட்டு ரிட்டர்ன் வந்து
வருது, ரிட்டர்ன் வந்து எங்கே போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த தண்ணி கண்டுபிடிச்சா வந்துட்டு வழி கண்டுபிடிச்சி இருந்தாலும் பாடி எடுத்து கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் 20 நாள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து தண்ணி வச்சுருந்தா எப்படி இருக்கும், கையில் பட்டால் வந்து அவ்வளோ ஐஸாக வந்துட்டு கையெல்லாம் குறக்க பிடிச்சிருச்சு. நாங்கள் கயிறை பிடிக்க முடில, சைடில் அந்த பாறை சவுறு எதுவுமே பிடிக்க முடில, மூச்சு தம் கட்ட முடில. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு உயிர் கேரண்டி இல்லை. அதனால் தம் கட்டி என்ன செய்யறது, சவுண்டு நான் வந்து அவ்வளோ தூரத்தை கீழே போயிருக்கேன்னா அதையும் கேட்கலாம், நீங்கள் பார்க்குறவங்க கேட்கலாம். இவ்வளோ தூரம் இறங்கிக்கணும்னா இறங்கியிருக்கும் போது வந்துட்டு எப்படி வந்துட்டு மேலே இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும் என்னதுன்னு கேட்கலாம். கையில் வந்துட்டு ஒரு கயிறு வச்சுருக்கேன், கயிறில் வந்துட்டு கொடி கட்டி விட்டு அந்த ஆட்சி பண்ணும் போது வந்துட்டு கயிறை அடிச்சுன்னா மேலே இழுத்துருங்க அப்படின்னு சொல்லி கீழே இறங்கிட்டு கயிறை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு நான் இறங்கி போகிறது. தம் கட்ட முடியல, மூச்சு தம் கட்ட முடியலன்னு தெரிஞ்சு உடனே இந்த கயிறை ஆட்டினானா உடனே மேலே இருக்கவே கயிறை போட்டு என்னை ரோப் போட்டு இழுத்துவார். எப்படாப்பட்டாவும் வந்துட்டு இது வரைக்கும் எடுக்கவே முடியாது. ஆனால் இப்போ வந்துட்டு 5 வருஷம் ஆகி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. திருப்பூரில் வந்து ஒரு பையன் வந்து பயங்கரமான கோடிச்சு போகிறேன், வட்டிக்கு விட்றவேன், அவன் பணம் பூரா வசூல் பண்ணிட்டு நகை மட்டும் வந்துட்டு 50 பவுன் நகை வந்துட்டு கழுத்து செயினும் கையில் மோதலாம் ப்ராசல் ஆகிட்டு எல்லாம் வசல் பண்ணிட்டு ஃப்ரெண்டு கூட வந்துட்டு நான் போய் ஃபைனான்ஸ் வசூல் பண்ணிட்டு வரேன்ட்டு வந்தவன் நேராக வந்துட்டு குணாகசில் உள்ளே வந்துட்டாங்க. எத்தனை கோடி வேணாலும் தரேன் அப்படின்னு செலவு பண்ணி வந்துட்டு எவ்வளோ கெஞ்சி பார்த்தாங்க. நானும் ட்ரை பண்ணேன், பார்த்தேன் அங்கிட்டுக்கிட்டு பாறையெல்லாம் வந்துட்டு உடச்சி எல்லா இது பண்ணி வந்து போய் பார்த்தேன். கடைசியில் வந்துட்டு என்னால் எங்கிட்டு போக முடியல. லைட்டு போகிறோமா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒவ்வொரு வந்து அந்த லைட்டு வச்ச படம் நீங்கள் கேமரா போடும்போது கேமரா வந்து அடிக்கும் அவ்வளோ பெரிய ஒவ்வொரு. அப்படி இருக்கும்போது வந்துட்டு எங்களால் தாக்கு கட்ட முடியல. அதே வேலை வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அது உள்ளே போய் இறங்குறேன்னா பயங்கரமான கெட்ட ஸ்மெல் தாக்கு கட்ட முடியும். என்னை கூப்பிட்ற அவ்வளோ அப்படிங்கண்ணா ஜோசா, கொடைக்கானல் உனைய பருத்தி வந்துட்டு வேறு யாருமே இல்லை, எத்தனை உயிரை காப்பாற்றிருக்கேன், எத்தனை உயிரை தாய் தப்பன்னு கொண்டாந்து காமிச்சிருக்க, போய்ட்டு வா கூப்பிட்றா போய்ட்டு வாங்க. என்ன பாருங்கள், இந்த மாதிரி செடி கொடியெல்லாம் நாங்கள் போகிறது போயிட்டுருக்கும் போது என்ன இருக்குன்னா தெரிஞ்ச ஒரு படினா தெரியாத ஒரு பாடியாக இருக்கும். அங்கே நான் கீழே போனதுமே அந்த கரெக்டாக இன்றைக்கி உளுந்த பாடி நேற்று உளுந்த பாடின்னு தெரியும். அந்த நேற்று உளுந்த பாடி மிந்தானத்தை உளுந்த பாடியெலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வாடையாக இருக்கும். கரெக்டாக வந்து அங்கே போனதுமே பயங்கரமான வாமிட்டாக இருக்கும். வாமிட்டு நாங்கள் தம் கட்டிட்டு மற்ற உடம்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் பட்டாக பார்த்திங்கன்னா கையில் க்ளவு போட்டுருக்குவாங்க, மாஸ்க் போட்டுருவாங்க, அந்த மாதிரிலாம் இது பண்ணியிருக்குவாங்க. நாங்கள் போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை. அன்றைக்கி வந்து அமைச்சத்திருக்கான், அவனுக்கு வராது தான் நாளைக்கு நமக்கு. இதெல்லாம் வந்து மாஸ்க்கு வேணாம் வந்து கை க்ளவு வேணாம் அது என்னன்றது நாங்கள் வந்து அதெல்லாம் ஒர்க் பண்ணவே மாட்டோம். அவனை எப்படினாலும் கொண்டு வந்தோம்டா, கொண்டாந்தா உங்கள் தாய் பண்ண ஒப்படைக்கணும்னு தான் நாங்கள் உருவோம். நாங்கள் கைகளை அடியை வந்து பார்க்க மாட்டோம், எங்கள் உயிரை பணம் பார்க்க மாட்டோம். எங்கள் வீட்டுக்கு வந்து மேலே வந்தால் தான் எங்கள் தாய் தப்பானுக்கு வந்து என் பொண்டாட்டு பிள்ளைகளுக்கு நாங்கள் நிச்சயம். என் வீட்டுக்காரவங்கள்ட்ட வந்து நானும் வீட்டுக்காரம்னா என் வீட்டுக்காரங்களுக்கும் சொல்ல மாட்டேன், நான் இங்கே போகிறேன், இத்தனை மணிக்கு வருவேன், இத்தனை மணிக்கு வர மாட்டேன், எத்தனை மணி ஆகும்னு சொல்ல முடியாதுன்னு போவேன் நான். பார்த்தாக்க உயிரை பணம் வச்சு தான் நாங்கள் போகிறது, எங்கள் உயிருக்கு கேரண்டி கிடையாது. அதே போல் வந்துட்டு அங்கே போனோம்னா வாழை வந்துட்டு எங்களால் தாங்க முடியாது. நேற்று உளுந்தவன் இருக்குவான், முந்தானத்து உளுந்தவன் இருக்கான், ஒரு 10 நாளைக்கு முடிந்தவன் இருக்குவான், எல்லாம் பார்த்தீங்கன்னா வாடை தாங்க முடியாது இருக்கும். அதே போல் என்ன கேட்டிங்கன்னா அட்ரஸ் கவர்மெண்ட்டில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, அட்ரஸ் உள்ள பாடியை மட்டும் தான் எடுனு சொல்லியிருக்காங்க. அதே போல் நாங்கள் பாடி எடுக்க போகிறோம்னா அதையும் கேட்க வைக்க நீங்கள், ஏன்னா இந்த பாடி என்னைக்கு உளுந்தது, இந்த பாடி என்னைக்கு உளுந்தது, இந்த பாடி தானே அப்படின்னு கேட்க வைக்க. இருந்தாலும் எனக்கு வந்துட்டு இது நேற்று உளுந்த பாடி, இது முன்னாத்த உளுந்த பாடி அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியும். 67 வயசாச்சு. இது வரைக்கும் வந்துட்டு சுற்றுலா சாதனத்தில் பிள்ளராசு இருக்குது, குணா கவுசு இருக்குது, மொயர் பாயிண்ட்டு இருக்குது, சலிண்டர் இருக்குது, பைன் ஃபாரஸ்ட் கேட்ச் வேலையின் தொப்பிதிக்கு வரேன்னு ஒன்று இருக்குது. அங்கே ரொம்ப லோக்கல் பையன் தான், ஒரு சூசைட் பண்ணி போட்டாங்க, மேட்ரு பண்ணி போட்டாங்க. அந்த பாடி ஒன்று சென்னையிலேருந்து ஒரு பையன் வந்து அந்த பையனை வந்து மேட்ரு பண்ணி போட்டாங்க. அந்த ரெண்டு பாடியை தான் வந்துட்டு ஒரு வாரமாக தேடி வந்து பாடியை கண்டுபிடிக்க முடியல, குழப்பண்ணி போட்டது. கரெக்டாக வந்து 7 நாள் பாடி தேடி காட்டிட்டு கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் பாடியை வந்து கொலை பண்ணி போட்டு 3 மாதம் ஆச்சு. போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிஞ்சு வந்துட்டு 1 வாரம்தான் ஆகுது. அந்த 1 வாரத்துக்குள்ளே வந்து அந்த 1 வாரமாக தேடுறோம், பாடியை கண்டுபிடிக்க முடியல. 7வது நாள் போய் பார்த்தாக்க அழுகி போய் இந்த மாதிரி கருப்பு மண்ணுக்குள்ள கண்ணங்கரேன்னு கிடக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு கயிறுகள்லாம் மரத்துக்களில் கயிறை போட்டு இறங்கி ரொம்ப ரிஸ்க்கு கஷ்டப்பட்டு தான் போய் கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சாக்க இந்த இவ்வளோ தான் இருந்துச்சு, பூரா வெறும் எலும்பு தான். இந்த மேலே சோல்ட்டு பாகம் வந்துட்டு கொஞ்சம் சதறிச்சு, அந்த பேண்ட்டு பெல்ட்டு பாக்கெட்டில் உள்ள கரிச்சு
பாடி வந்துட்டு இதுதான் பாடின்றது பூரா அந்த அழுகி போகணும்னா துணிலாம் வெள்ளை கலர் ட்ரெஸ்லாம் கடை இந்த மாதிரி கருப்பாகி போச்சு. அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் அந்த பாடி எப்படின்னு கண்டுபிடிக்க முடியும், எப்படி தெரியும் அப்படின்னு கண்டுபிடிச்சாக்க கரெக்டாக வந்துட்டு அந்த பையனோட பெல்ட்டு அதை வச்சு அவங்க அண்ணன் போய் கேட்டதுக்கு இது என் தம்பி தான் அந்த பெல்ட் கட்டுவான், இது என் தம்பி கரெக்டாக தான் யூஸ் பண்ணுற கரெக்டாக தான் இதுதான் பாடி அப்படின்னு. சாதாரணம் எவ்வளோ இருந்துச்சு பூரா ஒரு சின்ன வந்து கடைக்கு காய்கறி வாங்க கொண்டு போகிற முடியல, அந்த பயிர் அள்ளி போட்டு தான் கொண்டு வந்தோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நான் இந்த பாடி வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் கொண்டு வர பாடியை கூட வந்து நாங்கள் ஒரு வாரம் சாப்பிடாமல் இருந்தோம். அதெல்லாம் வந்து மாதம் கணக்கில் சாப்பிடாமல் இருந்தோம். தொட்டு எடுக்க வரைக்கும் வாடை இல்லாமல் இருக்கும். கையில் கொழட்டி கிழட்டி அள்ளி போடும் போது வாடை தாங்கவே முடியாது. பாடி அங்கே இந்த ரோட்டில் மெயின் ரோட்டில் போகுதுன்னா வாடை இங்கேருந்து நிற்க முடியாது. ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு வரும். புன வாடான்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க, புன வாடான்னா மனுஷன் தாங்க முடியாது. அதையும் சவிச்சு தான் போய் நாங்கள் கொண்டு வருவோம். அந்த பாடியை பார்த்தா ஏற்று அதே போல் வந்துட்டு ஒரு பாடியோட வந்து அவள் வந்துட்டு பாடியோட சொந்தக்காரங்க வந்து வராங்க தாய்த்த போகிறாங்கன்னா அவள்கிட்ட வந்து கேட்குறேன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வரான், என்ன கலர் வந்துட்டு எங்கேனாலும் மச்சம் இருக்கணும், உடம்புல உள்ள மச்சம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உடம்புல வந்து மேலே இருக்க எலும்பு பூரா வந்துட்டு சதை பூரா அப்படியே இருக்கும், உள்ளே இருக்க எலும்புலாம் ஜாம் ஆயிரும். இதெல்லாம் வந்து பேப்பர் மாதிரி சொட்டிடலாம். காய்கறி வாங்குற பை இருக்குல்ல அந்த பையில் போட்டு தூக்கலாம் ஒரு பாடியை. இந்த பாடியை வந்து ஏழை வந்துட்டு மடைக்கிறலாம் பேப்பர் மாதிரி. உடம்புல வந்துட்டு பழைய வெட்டு தழும்பு இந்த அம்மா கோகுத்தின தழும்பு அதுக்கெல்லாம் கரெக்டாக அதுன்னு தெரியும். ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆச்சு தான் அந்த பாடியோட வந்து அடையாளமாக சுத்தம் மறைஞ்சிரும். ஏன்னா எலும்புடா ஆயிரும் சதை கீதை பூரா மக்கிரும். இந்த மண் பாகத்தில் உள்ள எலும்பு சதை பூரா வந்து பூச்சி அரைக்க மறைஞ்சிரும். மண்ணில் உள்ள பாகம்னா இப்போ நான் உட்காந்து இந்த செருப்பு போட்டு உட்காந்துருக்கேன், இந்த செருப்பு போட்டு உட்காந்துருக்கேன்னா ஒரு நாலு நாள் வரைக்கும் அந்த செருப்பு அடையாளம் இருக்கும். ஒரு பத்து நாள் ஆச்சுன்னு வச்சுங்க அந்த அடையாளமே இல்லாமல் தெரிஞ்சிடும். அப்படின்னா அங்கே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பூரா வந்துட்டு புல் போதறு, புல் போதை வந்துட்டு செடிகளில் தான் அந்த பாடியோடு கிடக்கும். மண்பா கீழன்ற மண்ன்றது கிடையாது, பூரா செடிகள் தான், செடி மேலே மடையும். அதே போல் வந்துட்டு முகத்தண்டு பழம்னா இங்கே மேலே வந்து பார்த்தோன்னா வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த பாடி இந்த கலர் சட்டை இந்த லெவலில் பாடி இந்த இடத்துல கிடக்குது. நான் எனக்கு கூட வந்து வரவுங்கன்னா ஒரு பத்து இருபது அடி தள்ளி வாங்கினா உட்காந்துக்குவாங்க பசங்க. பாடி தலை போயிருக்கும் டாப்பு இந்த சில்வாலாம் கழிஞ்சிருக்கும் கண் இருக்காது. நூற்றில் ஒரு பாடி தான் வந்துடும் ஒரு பாடியை வந்து முகத்தை பார்க்க முடியும், எல்லா பாடியும் பார்க்க முடியாது. அங்கே உட்காந்துட்டு தோசை கூட வரேன் நான், நீ பேக் பண்ணி கொடுத்துரு, விலை கண்டுபிடிச்சி பேக் பண்ணி கொடுத்துரு, நான் பாடி கொண்டு வர்றது என் வேலை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். பத்து இருபது அடி தூரத்தில் உட்காந்துக்குவானுங்க நான் போய் பாடி. நான் ஒருத்தன் தான் போவேன், நானும் பயந்து தான் போவேன், பயம் இல்லாமல் இருக்காது. பயம் வந்துட்டு பயத்தோடு தான் போவேன், போய் என்ன போகிறோமோ எது ஆக போகிறோமோ அப்படின்னு சொல்லி ஒரு பாடி அங்கே கிடக்கும் ஒரு பாடி இங்கே கிடக்கும் ஒரு பாடி இங்கே கிடக்கும் காரணம் மட்டும் அவனை தாண்டி தான் போய் போய் பேக் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா பூரா ரத்தம் பாடி எடுக்க வரைக்கும் வந்து ரத்தம்லாம் அந்த உள்ள பாடியில் இருக்க ரத்தம்லாம் கசவி வந்து ஒன்றும் ஆகாது. பாடியை தொட்டு சாக்கில் இப்படி தூக்குவேன், தூக்கி வச்சு திணியும் போது தான் அவன் உடம்புல இருக்காது ரத்தம் பூரா வந்துட்டு வெளியேறும். வெளியேறும் போது பார்த்திங்கன்னா என் உடம்பு பூரா ரத்தம் ஆகும். போட்டு பேக் பண்ணுவேன், பேக் பண்ணி கட்டி வச்சுட்டு டே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு வருவானுங்க. அது வரைக்கும் வந்துட்டு இவனுக்கு கூப்பிட்டு போகிறது நான் தான், அவனுக்கு கூப்பிட்டு வர்றது நான் தான், டெம்பரரி தான் ஆள் கூப்பிட்டு போகிறது. என் உயிரை வந்து பணையம் வச்சு நான் போகிறேன். எனக்கு உயிரை பணம் வச்சு போகிறேன்னா என் மனதைரியம் ரெண்டாவது நான் செய்கிறதோ அவங்க தாய் தப்புன்னு காமிட்டி. என் கூட வந்துட்டு வந்துட்டு இருந்தவங்க வந்து மொத்தம் அஞ்சு பேர், நாலு பேர் இருந்துட்டாங்க. நான் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கிறேன் நான். ஆனால் வந்துட்டு அவனுங்க வந்துட்டு சொந்த சுயநலம்ல இது பண்ணல, இதெல்லாம் அடிபட்டு கை கால் முடியாமல் பாடி எடுக்கும் போது கை கால் முடியாமல் அடிபட்டு தான் இது பண்ணி வந்துட்டு இறந்தாங்க. நானும் அடிபட்டவன் தான், கைகால முடியாமல் தான் இருக்கேன் நான். ஆண்டவன் அவன் கிடையாது, நீ தான் கடவுள் கையெழுத்து கொண்டு போகிறாள் அவள் வந்துட்டு ஆசீர்வாதனால தான் இன்னும் நடமாடுறேன் நான். நாலு பேர் இருந்துட்டாங்க, நான் ஒருத்தன் வந்து இன்னும் நடமாட்டிருக்கேன். இன்றைக்கு கூட நான் பேட்டி கொடுக்குறேன்னா எதுக்கு, நான் நல்லா செய்யப்போ தான் என்னை தேடி அங்கேருந்து வந்திருக்காங்க. ஆண்டவன் ஃபஸ்ட்டு ஆண்டவன், ரெண்டாவது என் தாய் தப்பன் செஞ்சது. அந்த பையனோட வந்துட்டு அந்த பாடி கொண்டாந்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா, சொந்தக்காரவங்க தாய் தப்பன் அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து என்னை வந்துட்டு என்னை ஆசீர்வாதி வாழ்த்துறாங்க பார்த்தீங்களா. அவங்க இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நான் நடமாடுறேன்.